கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை லூக்கா அதிகாரம் 11:13. பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு தாகம் உங்களிடம் இருக்கிறதா? ஒரு சாட்சியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். என்னோடு கூட சிநேகமாக இருக்கிற ஒரு சகோதரி உண்டு. அவர்களுடைய பெயர் சிஸ்டர் ராதா. ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கிற ஒரு சகோதரி, ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற சகோதரி. வீட்டுல யாரும் ரட்சிக்கப்படல, ஆனா இந்த சகோதரி மாத்திரம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. பல எதிர்ப்புகள், பல போராட்டங்கள் இருந்தாலும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கிற ஒரு சகோதரி. அவர்களுக்கு ஒரே வாஞ்சை என்னன்னா, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும், அந்நிய பாஷை அடையாளத்தோடு ஆண்டவரை ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. தேவ சமூகத்துல இந்த காரியத்துக்காக ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். என்னிடமும் நான் எப்படியாவது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், நான் அந்நிய பாஷை அடையாளத்தோடு ஆண்டவரை ஆராதிக்கணும், எனக்காக ஜெபித்து கொள்ளுங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டாங்க. நாட்கள் கடந்து போனது, ஆனாலும் அவர்கள் தேவ சமூகத்துல வாஞ்சையோடு, எனக்கு இந்த ஆவியானவர் வேணும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேணும், நான் அந்நிய பாஷை அடையாளத்தோடு ஆண்டவரை ஆராதிக்கணும் அப்படின்னு ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். நடந்த காரியம், தாகம் உள்ளவன் மேல் ஜீவ தண்ணீரை ஊற்றுகிறவர், வறண்ட நிலங்கள்ல ஆறுகளை பாய பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவர். தாகமா இருந்தாங்க. ஒரு நாள் அவர்களது ஆலயத்தில் ஒரு விசேஷித்த போதகர் வந்தபோது, அவர் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் இந்த சகோதரியை நிரப்ப ஆரம்பித்தார். அவர்களையே அறியாமல் அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்களாம். அந்த ஆவியின் அபிஷேகத்தை அந்நிய பாஷை அடையாளத்தோடு இந்த சகோதரி பெற்றுக்கொண்டதாக என்னோடு சாட்சி சொன்னார்கள். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பாராம். நீங்களும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாதவர்களாக இருக்கலாம், வெறும் ஜபிக்கிறது மட்டும் உங்க வாழ்க்கையில இருக்கலாம், ஆனால் இந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் மேல் வீட்டுல கூடியிருந்தாங்க, ஒருமனப்பட்டு தேவ சமூகத்துல கூடியிருந்தார்கள். எதற்காக கூடியிருந்தாங்கன்னா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒருமனதோடு 120 பேரும் காத்திருந்தார்கள். ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு காத்திருந்த அவர்களுடைய வாஞ்சை, அவர்களுடைய தாகம் வீணாய் போகவில்லை. நடந்த காரியம் அப்போஸ்தலர் நடபடிகள் 2 குறித்து நம்ம தியானிக்கிற வேளையில, அவர்கள் செபித்து கொண்டிருக்கும் போது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்றாம். அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் மேலும் வந்து அமர்ந்ததாம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தலின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்களாம். பிரியமானவர்களே, அவர்கள் பல பல பாஷைகளை பேசுகிறதை கேட்டு எல்லாருக்குள்ளாக ஒரு ஆச்சரியம் வந்தது. தேவனுடைய நாமம் அந்த இடத்துல மகிமைப்பட்டது. இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. தேவ சமூகத்துல வாஞ்சையோடு கேளுங்க, உங்களையும் ஆவியானவர் நிரப்புவார். அந்நிய பாஷை அடையாளத்தோடு கர்த்தரை நீங்க மகிமைப்படுத்த போகிறீர்கள். வாஞ்சையோடு நீங்க கேட்டீங்கன்னா ஆவியானவரை பெற்றுக்கொள்ளலாம். காட் பிளஸ் யூ. செபிப்போம். எங்களை நேசிக்கிறேங்க நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னோடு கூட சேர்ந்து செபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தைகளுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமாய் கடந்து செல்லட்டோப்பா. கர்த்தாவே, ஆவியின் அபிஷேகத்தை
பெற்று கொள்ள வேண்டும் என்று வாஞ்சையோடு இருக்கிற தேவ பிள்ளைகளை ஆண்டவர் நிரப்புகிறபடியினால ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஒவ்வொருவரும் மேலும் அளவில்லாமல் ஊற்றப்படுகிறபடியினால ஸ்தோத்திரம். எல்லா தட்டைகளை கர்த்தர் மாற்றுவீராக. தொடர்ந்து தேவ கிருபை தாங்கி நடத்தும்படியாக செபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் உங்க பிரசன்னம் கூடவே இருந்து நடத்துவீராக. ஆசீர்வாதிங்கப்பா, எல்லாவற்றிலும் உடைய ஆசீர்வாதம் கடந்து வரட்டும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அந்த ஆவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாயிருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.